வணக்கம், நான் அரிமா ரமா ரவி திட்டை பேசுகிறேன். உங்ககிட்டக்க நான் இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, லைன்ஸ் குவெஸ்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அடலசன்ஸ். அதாவது ஸ்கில்ஸ் ஃபார் அடலசன்ஸ் அப்படின்னாக்கா, விடலை பருவத்திற்கான திறன்களை பற்றி ஒரு அழகான பாட அமைப்பு அரிமா சங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். விடலை பருவம் அப்படின்னா 11 வயதிலிருந்து 14 வயதை குறிப்பிடும் காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, பசங்க எல்லாருமே வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறது தெரியாமல் நம்ம அதுக்காக பல விஷயங்களை குற்றம் சொல்கிறோம். என்னென்ன குற்றம் சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, சமூக வலைத்தளம் காரணம் சொல்கிறோம், கைபேசி காரணம் சொல்கிறோம், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் திறன் பேசி இது எல்லாம் காரணம்னு சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போய் பார்த்தோன்னா, பள்ளிக்கூடம், சமூகம், சமுதாயம், நம்ம பெற்றோர்கள், குடும்பம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு காரணமாக காட்டுறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு வருமா அப்படின்னு பார்த்தா, அது ஒரு பெரிய கேள்வி, யாராலும் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நம்ம கேட்கறது எல்லாமே ஒரு தேவையற்ற விஷயங்கள் தான் நம்ம காதில் விழருது. அதுவும் இந்த காலகட்டத்தில் விடலை பருவத்தில் இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா, அவங்க ரொம்பவும் இழகின வயதை குறிப்பிடுற காலகட்டத்தில் இருக்கிறதுனால, எது நல்லது எது கெட்டதுங்கிறதே தெரியாமல் அவங்க வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுவும் கெட்ட விஷயங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிறாங்க. சமுதாயத்தில் நம்ம டிவி சேனல் ஓப்பன் பண்ணினா, இல்லை நியூஸ் பேப்பரை திறந்தாலும், நம்ம நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறையா பார்க்குறோமே தவிர்த்து, பாசிட்டிவான விஷயங்கள்னால் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாழ்க்கையே இவ்வளோ பயங்கரமானதா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு பயத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலை. இது எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா தெரியாது. ஆனால் நம்ம கிட்டக்க ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு சாய்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய தலைமுறையை நம்ம சிறந்த முறையில் அவங்களுக்கு தேவையான திறன்களை கொடுத்து வளர்த்தோமே ஆனால், வளர்ந்து வரும் இந்த குழந்தைகள் நாளை சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக மாற்றக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே அரிமா சங்கங்களை பற்றி தெரியும். அவங்களுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, வி சர்வ், சேவை செய்வது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. பல திட்டங்கள் இருக்குது, கண்ணை காப்பாற்றுவது, சுற்றுப்புற சூழலை காப்பாற்றுவது, அப்புறம் ஏழ்மையாக இருப்பவர்களுக்கு உதவி செய்வது, படிப்புக்காக உதவி செய்வது, டயபெட்டிக்ஸ், கேன்சர், குழந்தைகளுக்காக வரும் நோய்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கான உதவிகளை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய அளவிற்கான ஒரு மிகச்சிறந்த ப்ரோக்ராமை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுடைய பேர் தான் லைன்ஸ் குவெஸ்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அடலசன்ஸ் அப்படிங்கிறது. இப்போது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு தேவையான திறன்களை நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு யார் மூலமாக சொல்லி கொடுத்தால் இது திறம்பட குழந்தைகளுக்கு போய் சேரும் அப்படின்னு ரிசர்ச் செஞ்சு பார்க்கும் பொழுது அவங்க முடிவுக்கு வந்தது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள். ஏன்னா குழந்தைங்க அவங்களுடைய ஒரு 24 மணி நேர பொழுது எடுத்துட்டீங்கன்னா, காலையிலிருந்து மாலை முடிய அவர்கள் இருக்கும் இடமானது பள்ளிக்கூடம். அப்போது அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு நம்ம இந்த திறன்களை கற்றுக் கொடுத்தோமே ஆனால், அவங்க சிறந்த முறையில் அந்த குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க முடியும்னு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த லைன்ஸ் குவெஸ்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அடலசன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நம்ம கொண்டு வந்தோம். 25 வருடங்களாக இந்த ஒர்க் ஷாப்பை நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். 25 வருடத்தில் பார்த்தீங்கன்னா, 4 முறை இதை வந்து சீரமைச்சிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி பாடங்களை மாற்றிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, மதிப்பு அடிப்படையிலான கல்வி, தட் இஸ் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பு அடிப்படையிலான கல்வியை நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுத்தரும். நம்ம சின்ன குழந்தைங்களாக இருக்கிறச்சே நமக்கு வந்து நீதி கதைகள், மாரல் லெசன்ஸ், அப்புறம் மாரல் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியட் இருந்தது. அதில் ஆசிரியர்கள் நமக்கு நல்ல அறிவுரைகள், அப்புறம் நல்ல கதைகள், இதெல்லாம் நமக்கு நேர்மை
கொடுமை நீதி நியாயம் இதை பற்றின கதைகள் எல்லாம் சொல்லி நம்மளை ரொம்ப ஊக்கப்படுத்தி ஒரு சிறந்த குழந்தைகளாக வளர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ கல்வி ஒன்றையே நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செல்லும் காலகட்டத்தில் இருக்கிறதுனால மற்ற விஷயங்களுக்கான அதாவது வாழ்வியல் திறன்களை சொல்லி கொடுக்குற அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் இல்லை நேரமும் இல்லை. ஆனால் இந்த லைஃப் ஸ்கில்ஸ் லைஃப் லைன்ஸ் குவெஸ்ட் ஸ்கில்ஸ் ஃபார் அடலசன்ஸ் இந்த ஒர்க் ஷாப் மூலமாக நம்ம இதை எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியறது. இதனால் அவங்களுடைய கல்வியும் சிறப்பாக வருகிறது. நல்ல மார்க்ஸ், நிறையா ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவுட்கம் பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் அடலசன்ஸ் யார் எந்த குழந்தைங்கள்லாம் இந்த எஸ்எஃப்ஏ கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்டக்க நம்ம நிறைய மாற்றங்களை பார்த்துருக்கோம். இதற்காக டீச்சர்ஸும் அவங்களுடைய ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸும் அவங்களுடைய மாற்றங்களை ஆச்சரியமாக பார்த்து எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இதில் அப்படி நாங்கள் என்ன தான் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் இமோஷனல் லேர்னிங் அதாவது சமூக உணர்ச்சி கற்றல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான படிப்பை தான் நாங்கள் வந்து சொல்லித்தரோம். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ் அதாவது சுய விழிப்புணர்வு, அதுக்கப்புறம் சோஷியல் அவேர்னஸ் சமூக விழிப்புணர்வு, அப்புறம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சுய மேலாண்மை, அப்புறம் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் உறவு மேலாண்மை, அப்புறம் பொறுப்பான முடிவெடுக்கும் பண்பு அதாவது ரெஸ்பான்சிபிள் டிசிஷன் மேக்கிங். இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐந்து விஷயங்களிலும் மிகவும் பின்தங்கி இருக்காங்க. அதனால தான் தன்னால் எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த விடலை பருவத்தில் இருக்கிற குழந்தைங்க எஸ்பெஷலி 8th, 9th, 10th படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா ப்ரெஷர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணும் அளவிற்கு அவங்கள வந்து அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பொறுப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறது நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா இந்த மாதிரி தன்னால் முடியாதுன்னு நினைக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறும். தே பிகம் மோர் ரெசிலியன்ட் அதாவது அவங்களால எதையும் எதிர்நீச்சல் கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் திறன்களை அவங்க வளர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சி இந்த பட்டறையில் எல்லா பள்ளிகளும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஒரு சமுதாயம் நல்ல முறையாக நாம் உருவாக்கினோம் என்றால் அது அந்த வீட்டை மட்டும் இல்லை அந்த குழந்தைய மட்டும் இல்லை ஒரு புதிய தலைமுறையே சிறப்பான தலைமுறையே இந்த நாட்டுக்கு கொடுக்கிறது. அது எல்லாத்துக்கும் நம்ம அனைவருக்கும் பங்குகள் இருக்குது. இதை செய்கின்ற அந்த அற்புதமான ஆசிரியர்களுக்கு நான் என்றைக்கும் தலை வணங்குறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கும் பள்ளிகளில் சென்று இதை பற்றி கூறினீர்களானால் அரிமா சங்கங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து இந்த பட்டறையை நடத்தி கொடுப்பதற்கு முன் வருவாங்க. உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புதிய தலைமுறையை உருவாக்குவோம். சிறந்த பள்ளி மாணவர்களை நாம் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.